நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் நம்முடைய இந்திய கலாச்சாரம், குறிப்பாக ஆன்மீக கலாச்சாரம், பண்பாடு, பக்தி நெறி இவைகள் எப்படிப்பட்டது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இவை எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்தது என்பதை தான் அறிந்த சில கதைகள் வாயிலாகவும் சம்பவங்கள் வாயிலாகவும் பெரியவர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் பல ஜனகர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் அவர் 2 மணி நேரத்திற்கு குறைவில்லாத ஒரு உபன்யாசம் செய்திருக்கிறார். அந்த உபன்யாசத்தில் அவர் சொன்ன அந்த தகவல்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஜனகன் என்று சொல்லும் பொழுது சீதையினுடைய தந்தை தானே என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும், அவரே தான். ஆனால் இந்த கதையில் வருகின்ற ஜனகர்கள் சீதையினுடைய தந்தை அல்ல, அவருடைய முன்னோர்கள். 2 பேர், ஒருவருடைய பெயர் காண்டிக்கியர், இன்னொருவருடைய பெயர் கேசித்துவர். இவர்கள் 2 பேரும் சகோதர உறவு முறையுடையவர்கள். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள், அரசர்கள், மிதிலை என்கின்ற நாட்டை ஆளுகின்றவர்கள். இவர்களுக்கு இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆளுகின்ற ஒரு விருப்பம் இருந்தது. அதனால் போரிட்டு, படையெடுத்து சென்று போரிட்டு ராஜ்யங்களை வென்று, அதே சமயம் மக்களை இவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வைத்து கொண்டார்கள். அதிக வரி விதிப்பு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்து, நாட்டிலே கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் நடக்காமல் பார்த்து கொண்டு, தங்களுடைய சிறப்பான நிர்வாகத்தினாலே ஒரு அற்புதமான ஆட்சியையும் இவர்கள் தருகின்றவர்களாக இருந்தார்கள். இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு சொன்னால், பொதுவாக ராஜாக்கள் மிகுந்த செருக்கு கொண்டவர்களாக இருப்பார்கள், புஜபலம் கொண்டவர்களாக இருப்பார்கள், நிறைய மனைவிமார்களை கொண்டிருப்பார்கள், உல்லாச பிரியர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் நாம் வந்து அரசர் பெருமக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேரும் இதில் இருந்து நிறைய மாறுபட்டவர்கள். குறிப்பாக கேசித்துவர் வேதத்தை கரைத்து குடித்தவர், காண்டிக்கியர் கர்ம மார்க்கத்தை கசடர தெரிந்து வைத்திருப்பவர். இவர்கள் 2 பேரை வைத்து கொண்டுதான் பல அரிய செய்திகளை பெரியவர் அவர்கள் சொல்ல வருகிறார். அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு முறை அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே சண்டை வந்து விடுகிறது. அதாவது, நீ பெரியவனா, நான் பெரியவனா, இந்த ராஜ்யத்தை நான் தான் முழுமையாக ஆட்சி செய்வேன் என்று 2 பேருமே ஒருவர் மேல் ஒருவர் போர் தொடுக்கிறார்கள். அந்த போரிலே கேசித்துவர் ஜெயித்து விடுகிறார். அதே சமயம் இந்த காண்டிக்கியர் இருக்கிறாரே, இவர் காட்டுக்கு ஓடி விடுகிறார். இவரால் இவரோடு போரிட்டு பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. இப்போது இந்த கேசித்வர் வசம் நாடு வந்துவிட்டது. ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு பெரிய வேள்வி ஒன்றை செய்கிறார். வேள்வியினுடைய நோக்கம், நன்றாக மழை பெய்ய வேண்டும், பயிர்கள் வளர வேண்டும், நாட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டும், எங்கும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது, இதற்காகத்தான் அவர் வந்து வேள்வியை செய்கிறார். இது அந்த காலத்தில் அரசர்களுடைய ஒரு கடமையாகவும் இருந்தது. அப்படி வேள்வி செய்யும் பொழுது ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடந்து விடுகிறது. அது வந்து ஒரு தொடர் வேள்வி. அந்த வேள்வியில்
பயன்படுவதற்கென்று நெய் உண்டு. அந்த நெய்யை தருகின்ற பசுமாடு ஒன்று, இந்த பசுவின் பாலை கறந்து அந்த பாலிலே இருந்து எடுக்கப்பட்ட நெய்யை கொண்டுதான் அந்த வேள்வி செய்யப்படுகிறது. அந்த பசுவுக்கு பெயரே யாகப்பசு என்பதுதான். வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த யாகப்பசு பாதியிலே உயிரை விட்டு விடுகிறது. இதை பார்த்த கேசித்துவர் ரொம்ப வருத்தப்படுறார். நம்முடைய வேள்விக்கு பங்கம் வந்து விட்டது, நம்முடைய வேள்வி இப்படி பாதியிலே நின்று விட்டதே. பசு என்பது தாய்க்கு சமமான வணக்கத்திற்குரிய ஒரு உயிர். ஒரு தாய் கூட தான் பெற்ற பிள்ளைகளுக்குத்தான் பால் தருகிறாள். ஆனால் ஒரு பசு ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் பால் தருகிறது. அதனால் அது தாய்க்கு தாயாக பசுவை பாவிப்பது என்பது ஒவ்வொரு ஹிந்துவினுடைய கடமை உணர்வு. இப்படி நிறைய சொல்லலாம். அதனால் கேசித்துவர் என்ன செய்கிறார்னா, ஒரு தாயை இழந்து விட்டதை போல வருந்துகிறார். அதுவும் வேள்வியின் பொழுது பாதியிலேயே இறந்து விட்டது. வேள்வி நின்று விடவும் ஒரு இது ஒரு பெரிய பிழை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் வந்து பாதியில் நின்றது என்று சொன்னால் அது நல்லதல்ல, நாட்டிற்கு அதனால் கேடு வரும். கேசித்வரை அச்சம் சூழ்கிறது. இதற்கு என்ன பரிகாரம், எந்த பரிகாரம் செய்தால் இந்த பிழையிலே இருந்து சரி செய்து கொள்ளலாம் என்று அவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்களை எல்லாம் அழைத்து கேட்கிறார், எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள். வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பாதியிலேயே பசுவினுடைய உயிர் போய்விட்டது. அதனாலே வேள்விக்கு குந்தகம் வந்து வேள்வி நின்று விட்டது. எனக்கு இதற்கு சரியான ஒரு பரிகாரம் சொல்ல வேண்டும். ஆனால் யாருக்கும் ஒரு சரியான பரிகாரம் சொல்ல தெரியவில்லை. அவர்களில் ஒருவர் மட்டும் ஒரு கருத்தை சொல்லுகிறார், இதற்கு இந்த உலகத்திலேயே விடை தெரிந்தவன் யார் தெரியுமா? நீ யுத்தம் செய்து சண்டை போட்டு காட்டுப்பக்கம் துரத்து விட்டாயல்லவா காண்டிக்கியன், அவனுக்கு மட்டும்தான் இதுக்கு விடை தெரியும். ஏன்னா அவன் கர்மசாஸ்திரத்தை வந்து கரைத்து குடித்தவன், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆகையினால அவனுக்கு மட்டும்தான் இதற்கு விடை தெரியும். உனக்கு பரிகாரம் பண்ணித்தான் தீரணும் என்று சொன்னால் நீ அவனிடம் சென்று இதை கேட்பதை தவிர உனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படி ஒரு நிலைமை நமக்கு நம்ம வாழ்க்கையில் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம்? நம்மளால் அடித்து துரத்தப்பட்டவன் அவங்கிட்ட போய் நாம் நிற்கிறதா, அவன் அல்லவா நம்மகிட்ட வரணும் என்று நாம் வந்து இந்த இடத்துல செருக்கோடு நடந்து கொள்வோம். ஆனால் இந்த இடத்துல கேசித்துவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த காண்டிக்கியனை காட்டுக்கு சென்று நான் சந்திக்கிறேன், என்ன பரிகாரம் என்பதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், பரிகாரத்தை செய்தால்தான் எனக்கு மனம் சமாதானமாகும், நாடு நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் இதை செய்தே தீர்வேன், இதற்காக நான் யார் காலிலும் விழுவதற்கு தயங்க மாட்டேன் என்கின்ற ஒரு மேலான யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை எடுத்து காட்டிற்கு புறப்படுகிறார். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று? நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.